வணக்கம் ஸ்ரீனி டெய்லர். இந்த வீடியோவில் ஒரு டிசைன் ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெஷர்மெண்ட்ல இதில் மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிறாப்புல போட்டுட்டு ஓப்பன் பாகம் ஆப்போசிட் இருக்கிறாப்புல இப்படி மடித்து போட்டுடுங்க துணியை. இந்த பிளவுஸோட சைஸ் வந்து 40, அதனால இந்த ஸ்லீவோட வித்து வந்து 10.5 வந்திருக்கு. அது கூட ஒரு 1/2 இன்ச் மட்டும் டிசைன் ஸ்லீவுக்காக சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். டிசைனுக்காக மேல் பக்கம் 10.75 மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்த அப்படியே பிடிச்சி மடிச்சு போட்டுருங்க. இதே போல் மடிச்சிட்டு மூவ் ஆகாமல் இருக்க ஒரு பின் பண்ணிடுங்க. இப்போ ஸ்லீவோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட ஹைட் வந்து 10.5 இன்ச். இந்த ப்ளவுஸ் வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்து தான் தைச்சேன். கீழையும் அதே 10.5 இன்ச்சை நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க. இந்த பிளவுஸோட சைஸ் வந்து 40 இருக்கிறதுனால நான் ஸ்லீவோட ஹேவ் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். இங்கே 4 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணிவிடுங்க. மேலேருந்து எப்போவுமே நம்ம வந்து ஹேவுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தான் நம்ம கை வளைவு கொடுப்போம். ஆனால் இங்கே 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா மேலே விட்டுருக்கிறதுனால 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிடுங்க. 1/2 இன்ச் டிசைனுக்காக விட்டுருக்கோம்ல, அதனால 1.5 பிளஸ் 1/2 வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கர்வ் பண்ணி கீழே நம்ம 1.5 இன்ச் லைட்டாக ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொண்டு விட்டுருங்க. இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு அளவு ப்ளவுஸ் கொடுக்கல, நான் மெஷர்மெண்ட் எடுத்து தான் இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கையோட கீழ் சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அது கூட ஒரு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுடுங்க. கோடு போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து டிசைன் ஸ்லீவ். டிசைன் ஸ்லீவுக்கு நான் எப்போவுமே உள் வளைவு லாஸ்ட்டாக தான் கட் பண்ணுவேன். டிசைன் கொடுத்தப்புறம்தான் இந்த டிசைனுக்காக கேன்வாஸ் வந்து 2.5 இன்ச்சில் 2 கேன்வாஸ் சீட் எடுத்திருக்கேன். கரெக்டாக ஸ்லீவோட ஹைட் 10.5 இன்ச்சுக்கு பாருங்கள், 2 கேன்வாஸ் சீட் எடுத்திருக்கேன். இதை அப்படியே போட்டுட்டு இந்த ஹைட்டை கீழே 1 இன்ச் விட்டுருக்கேன். ஏன்னா லேஸ் கொடுக்கறதுனால 1 இன்ச் விட்டுருக்கேன். நீங்கள் லேஸ் கொடுக்காட்டி வெறும் பைப்பின் மட்டும் கொடுக்குறதுனா 1/2 இன்ச் விட்டால் போதும். லேஸ் கொடுத்துருக்கறக்காக 1 இன்ச் விட்டுட்டு அப்புறம் 2.5, அப்புறம் 1/2 இன்ச், மறுபடியும் 2.5, மறுபடியும் 1/2 இன்ச், மறுபடியும் 2.5, மறுபடியும் லாஸ்ட்டாக தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். நீங்கள் உங்களோட ஸ்லீவில் ஹைட்டு கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 4 1/2 இன்ச் விட்டுட்டு 4 1/2 இன்ச்னா 2 சென்டிமீட்டர் உங்கள் ஸ்லீவோட ஹைட்டில் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ஹைட்டை வந்து 3 டிவைட் பண்ணால் உங்களுக்கு அந்த நம்ம இப்போ ஒரு கேவ் கொடுக்கலாம், கேவோட ஹைட்டு கிடச்சிரும் நமக்கு. இந்த கேவோட வித்து எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா வெறும் 1/4 சென்டிமீட்டர் மட்டும் தான் கேவோட வித்து கொடுத்துருக்கேன். 1/4 சென்டிமீட்டர் கொடுத்து விட்டு கொடுத்துட்டு அப்படியே வளைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இனிமேல் இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அந்த 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம்ல தையலுக்காக, அதை மட்டும் கட் பண்ணக்கூடாது. நம்ம கீழே 1 இன்ச் விட்டுருக்கிறது கீழ்ப்பாகும். என்ன இது வந்து இந்த கேன்வாஸை அப்படியே 2 கட் பண்ணிக்கலாம் பாருங்க, உங்களுக்கு ஷேப் கிடைச்சிருச்சா? அடுத்து வந்து இதை அப்படியே சமமாக சென்டரில் கட் பண்ணி விட்டுப்போம். கட் பண்ணி விட்டுட்டு ப்ளவுஸ், இதை ப்ளவுஸ் இப்போ நான் உங்களுக்கு 2 விரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இதை மறுபடியும் ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர்லையா அப்படி நேரே நம்ம ஸ்லீவை 2 கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ 4 பீஸ் ஆயிடுச்சு. ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டோம்ல, அந்த 1/2 இன்ச் மட்டும் இறக்கி வச்சு அப்படியே அயன் பண்ணி விட்டுருங்க. 1/2 இன்ச் மட்டும் கரெக்டாக இறக்கி வச்சு அயன் பண்ணி விடுங்க. எப்போவுமே அயன் பண்ணி விடும்போது ஃப்ரெண்டில் அயன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டிக் ஆனோன்னா அப்படியே திருப்பி போட்டு அயன் பண்ணால் நல்லா ஸ்டிக் ஆயிரும் நமக்கு. கீழே ஏதாச்சும் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணுங்க. நான் சும்மா டேபிளில் அயன் பண்ணுறேன். அடுத்த கைக்கும் அதே போல தான், கரெக்டாக 1/2 இன்ச் கீழே இறக்கி விட்டுருங்க. ஏன்னா நம்ம 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். இப்படி வரைக்கி வச்சு கொடுத்தாதான் இந்த டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வரும் பார்க்குறதுக்கு. அதனால 1/2 இன்ச் மட்டும் தையலுக்கு விட்டதை விட்டு அப்படியே வைங்க, அதுக்கு கீழே வைங்க கேன்வாஸை. இப்போ எல்லாத்தையும் நம்ம அயன் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ இந்த லைனிங் கிளாத்தை போட்டு இதுதான் ஸ்லீவுக்கு, ஸ்லீவுக்கு மிஸ் மேட்சா நான் ஒரு அரை மீட்டர் சில்க் காட்டன் எடுத்தேன். அந்த கிளாத்து ரெண்டாக மடிச்சு போட்டிருக்கேன் சில்க் காட்டனை. இதை அப்படியே நம்ம வந்து ரெண்டு ஸ்லீவுக்கும் சேர்த்தாப்புலேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இல்லை நாலு பீஸ் இருக்கும். இது ஒரு கைக்கு, அடுத்து இது இன்னொரு ஸ்லீவுக்கு. இனிமேல் நம்ம கைக்கு டிசைன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நம்ம கிளாத் கட் பண்ணணும். டிசைன் கொடுக்கறதுக்கு சாரீலே கொடுத்த பிளவுஸில் இருந்து கிளாத் கட் பண்ணி போனோம். இதான் சாரீல கொடுத்த பிளவுஸோட கிளாத்து. இது வந்து நான் உடம்போட பாடிக்கு மட்டும் அந்த கிளாத்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லீவில் டிசைன் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு 4 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணியிருக்கேன். பிளவுஸோட கிளாத்தை லைனிங்கில் போட்டு அதே மாதிரி சேமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முதல்ல நம்ம வந்து சென்டர்ல டிசைனுக்காக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிங்க் கலர் பிளவுஸ் கிளாத் பீஸை வந்து லைனிங் மேல வச்சுட்டு அப்படியே ரெண்டே சேர்த்து ஓரமா ஒரு தையல் போட்டு எடுத்துப்போம். அடுத்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து அயன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த கிளாத் எடுத்துட்டு அந்த கேன்வாஸ் மேலேயே ஓரமாக, அந்த கேவருக்கு பக்கம்லாம் கேன்வாஸ் மேலேயே ஓரமாக ஒரு தையல் போட்டுவாங்க. இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த தையல் போடுறோம், டிசைன் நமக்கு அழகாக வர்றதுக்காக. இந்த ஒரு பக்கம் மட்டும் போட்டால் போதும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே தைச்சு எடுத்துப்போம். அடுத்து வந்து பிளவுஸோட கிளாத்தில் இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அந்த 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருக்க இடத்துலோடி தையல் போட்டு எடுக்கணும். கேன்வாஸோட ஓரமாக, கேன்வாஸ் மேலே இல்லை, கேன்வாஸோட ஓரமாக கொஞ்சம் சின்ன தையலாக வச்சு எடுங்க. நமக்கு திருப்புற கேவ் வந்து ஈஸியாக ரொம்ப அழகாக வரும். இதுக்கு மட்டும் சின்ன தையலாக, லைட்டாக சின்ன தையல் வச்சு நீங்கள் திருப்புனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கேவ் வந்து. அப்புறம் அதை 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிட்டு நாச் போட்டுடுங்க. இதே போல ஒரு கையோட அடுத்த பாகத்தையும் நம்ம இதே மாதிரியே தைச்சு எடுத்துப்போம். நம்ம 1/4 இன்ச் தையல் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலோடி கரெக்டா அந்த கேன்வாஸ் ஓரமா கரெக்டா இதே மாதிரியே நம்ம வந்து தச்சு எடுத்துட்டு கட் பண்ணிட்டு நாச்சு போட்டுக்கலாம். இப்போ இதை இப்படி திருப்பி கரெக்டாக அந்த கேவு பக்கம் கையை வச்சு அந்த சேஃபாக கரெக்டாக கொண்டு வந்துட்டு நீங்கள் கையை வச்சு நீடியில் வச்சோ கரெக்டாக சேஃபை கொண்டு வந்துட்டு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துடுங்க. இதோ அயன் பண்ணியாச்சு. இப்போ சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துப்போம். எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்க பிளவுஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் அதே போல தைச்சு எடுத்தாச்சு. பாருங்க, இதே போலதான் நமக்கு வரப்போகுது டிசைன். இப்போ நம்ம இந்த பிங்க் கிளாத்தில் டிசைனுக்காக வச்சிருக்க பிளவுஸோட கிளாத்தில் கரெக்டாக சென்டர்லையாக வச்சுட்டு நீங்கள் வேணும்னா ரெண்டு பக்கமும் ஒரு பின் குத்தி வச்சுடுங்க. இது தைக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, ஆனால் சின்ன பீஸுங்கிறதுனால ஒரு பின் குத்தி வச்சுட்டு ஓரமா மெல்ல ஒரு தையல் போட்டுடுங்க. அடுத்த பக்கத்தையும் அந்த கேவ் ரெண்டும் கரெக்டாக சேர்றாப்புல ஃபினிஷிங்காக வச்சுட்டு பின் குத்திட்டு அப்படியே தையல் போட்டு எடுத்துப்போம். அடுத்த பக்கமும் அதே ஓரமாக
இதில் சென்டரில் நீங்கள் பட்டன் கொடுக்கணாலும் கொடுக்கலாம். நான் வந்து இதில் லேஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த சாரி வந்து பிங்க் கலர் சாரியில் க்ரீன் கலர் பல்லு வச்ச சாரி. அதில் வர்ற டிசைன் மட்டும் சில்வர் கலரில் வரும். இப்போ நான் மேலே வந்து பிங்க் கலர்லேயே லேஸ் வந்து ஒரு சின்ன லேஸ் வாங்கி பிங்க் கலரில் லேஸ் வாங்கி அதே போலவே கேவ் கேவாக வளைச்சி அந்த லேஸை கொடுக்குறேனா. வளைச்சி ஒரு பக்கம் கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேஸோட அடுத்த பக்கமும் நம்ம தச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த டிசைனோட அடுத்த பக்கமும் லேஸை வந்து நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம லேஸ் வந்து ப்ளவுஸுக்கு செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளெக்சபிளாக இருக்க மெட்டீரியல் பார்த்து செலக்ட் பண்ணோம். அப்போ தான் நம்ம என்ன டிசைன் வைக்கிறதுக்கும் லேஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நல்லா திரும்பி வரும். லேஸ் அழகாக இருக்குன்னு தின்னமாக செலக்ட் பண்ணால் நமக்கு டிசைன் கொடுக்க முடியாது, திரும்பி வராது. அடுத்து இங்கே எக்ஸஸாக இருக்க இந்த கிளாத்தை சிலம்பல் தெரியாமல் ஒரு அரேஞ்ச் மட்டும் உள் பக்கமாக மடித்து விட்டுடுங்க. அடுத்த சைடும் இதே போல் ஒரு அரேஞ்ச் உள் பக்கமாக மடித்து விட்டுடுங்க. மடித்து விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க பீஸை கட் பண்ணி விட்டாச்சு நம்ம. அடுத்து வந்து இப்போ தான் நம்ம கேவ் கொடுக்க போகிறோம். மேலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுங்க. கீழேருந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கூட்டிருக்கோம்ல, அதை மார்க் பண்ணிடுங்க. ரெண்டுக்கும் இடையில மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. இந்த ஸ்லீவுக்கு நம்ம 4 இன்ச் வளைவு கொடுத்துருக்கோம், அதனால இந்த ஸ்லீவோட உள் வளைவு வந்து நம்ம 3/4 இன்ச் எடுத்துக்கலாம். அந்த மிட் பாயிண்ட்ல 3/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதே போல ஸ்லீவோட உள் வளைவு நீங்க கட் பண்ணிடுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணால் அதில் தையல் போயிருக்கோம், அதனால அது மேலே மறுபடியும் நான் ஒரு தையல் போட்டு விட்டுருக்கேன். அடுத்து 1 இன்ச் அகலத்துக்கு பிங்க் கலரில் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஓரமாக மடித்து தச்சு விட்டுப்போம். இது பைப்பிங்காக. கிரீன் கலரில் நல்ல பக்கமாக வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுப்போம். 1/4 இன்ச் கேப்பில் அப்படியே திரட்டை பாருங்கள். நம்ம எந்த இடத்துல தையல் வச்சுருக்கோமோ அதில் திரட்டை வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு திருப்பி இதே மாதிரி பைப்பின் கொடுங்க. அந்த சென்டரில் கரெக்டாக த்ரெட்டு வந்து சென்டர்லேயே இருக்கணும். நம்ம கொடுத்துருக்க துணிக்கு அடியில் இருக்கக்கூடாது, நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு அடியில் இருக்கக்கூடாது. நம்ம ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலையா பைப்பின் இருக்கணும். அப்போனா த்ரெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பைப்பின் வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக வரும். ஆனால் இதுக்கு வந்து 1 சைட் ஃபுட் பாத் மாட்டியிருக்கேன். சின்ன மிஷினில் வந்து நீங்கள் 2 சைட் ஃபுட் பாத்லேயே இதை நீங்கள் அழகாக தைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு நூலை உள்ளேருந்து உருவி எடுத்துட்டு எப்போவுமே நீங்கள் த்ரெட் பைப்பின் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சோண்டு உள்ளே வந்து ஒரு இன்ச்சுக்கு நூலை வந்து எக்ஸ்ட்ரா உருவி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு கையில் ப்ளவுஸ் போடும்போது கை வந்து திருக்கிட்டு போகாது, அடிப்பாகும். நெக்கில் கொடுக்கும்போது கூட அப்படி தான். இப்போ நான் சில்வர் கலர் லேஸ் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே ரெண்டு பக்கமும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு ஸ்லீவையும் ஒரே மாதிரி வச்சுட்டு இந்த ஆம்பூல் கேவை வச்சு அடுத்த கைக்கும் நம்ம வந்து ஸ்லீவோட கேவ் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இதில் வந்து கரெக்டாக சென்டர் நாச் போட்டிருக்கோம். ஷோல்டரில் கரெக்டாக அந்த சென்டர் நாச் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதே போல் அரேஞ்ச் கேப்பில் நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணி எடுத்துப்போம். அடுத்த ஸ்லீவையும் அதே போல்
நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். பிடிச்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.